இறை மக்களே, பாத்திமா டிவி கோடம்பாக்கம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்திக்க தியானிக்க என்ற நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற இறை வார்த்தை திருத்தூதர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரம் 6 இறை வார்த்தை 12, இதில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே நாம் தொலைக்காட்சி பெட்டியில் காண்கின்ற விளம்பரமாக இருந்தாலும் சரி, அன்றாட நாம் வாசிக்கின்ற நாளிதழ்களாக இருந்தாலும் சரி, அதில் நாம் ஏராளமான விளம்பரங்களை பார்க்கின்றோம். இந்த விளம்பரங்கள் எல்லாம் நமக்கு என்ன காரியத்தை எடுத்து கூறுகின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆடி தள்ளுபடியாக 50% தள்ளுபடி என்று துணி கடைகளிலே போட்டிருப்பார்கள். அதே போல தொலைக்காட்சி பெட்டி வாங்க வேண்டும் என்றாலும் சரி, அலைபேசி வாங்க வேண்டும் என்றாலும் சரி, இவ்வாறு இந்த ஆடி தள்ளுபடி அல்லது புதிதாக அவர்கள் தொடங்கவிருக்கும் அந்த நிறுவனத்தின் தள்ளுபடியாக ஏதாவது தள்ளுபடி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த விளம்பரங்களை பார்த்து நாம் நிறைய முறை ஏமாந்து போகின்றோம். ஏனென்றால் இந்த விளம்பரங்களின் அடியில் ஒரு சிறு குறிப்பு இருக்கும், அதாவது நிபந்தனைக்கு உட்பட்டது. இந்த நிபந்தனைக்கு உட்பட்டது என்பது என்னவென்றால், அதை நாம் அவர்கள் கூறியவாறே பெற்றுக்கொள்ள முடியுமா என்று தெரியாது. அதற்கு அவர்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வைத்திருப்பார்கள். அதே போலதான் இன்றைய இறை வார்த்தையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், பிறரது குற்றங்களை நீங்கள் மன்னிப்பது போல உங்கள் குற்றங்களும் மன்னிக்கப்படும். இந்த கர்த்தர் கற்பித்து கொடுத்த ஜெபமானது 7 விண்ணப்பங்களை அடக்கி இருக்கின்றது. இந்த 7 விண்ணப்பங்களிலும் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் இந்த நிபந்தனையை கொண்ட விண்ணப்பமாக இருக்கின்றது. பிறருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்கும் பொழுது உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நிபந்தனை நம்முடைய வாழ்விற்கு மிகவும் அடிப்படையான நிபந்தனையாக இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார். அவர் தன்னுடைய வாழ்வில் இதை வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார். கல்வாரி மலையிலே அவரை அடித்து நொறுக்கிய பொழுது அந்த படை வீரர்களை பார்த்து, இயேசு இவர்களுடைய குற்றங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று எடுத்து கூறியது போல, நாமும் இயேசுவை பின்பற்றுகின்ற மக்களாக இருக்கும் நாமும் இந்த தவக்காலத்திலே மன்னிப்பு என்னும் புண்ணியத்தை நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிபந்தனை. இந்த நிபந்தனையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஏற்று, உங்களுடைய குடும்ப வாழ்விலும் சரி, உங்களுடைய பணி வாழ்விலும் சரி, நீங்கள் மன்னித்து வாழும் பொழுது இறைமகன் இயேசுவின் உண்மையான சீடர்களாக மாறுகின்றீர்கள். அப்பொழுது இந்த தவ காலமானது உங்களுக்கு அருளின் காலமாக மாறும் என்பதை உணர்ந்து, எல்லா சூழ்நிலையிலும் எந்த தருணத்திலும் மன்னிக்கின்ற பொழுது மன்னிப்பவரும் சேர்ந்து குணமடைகின்றார் என்பதை நாம் உணர்ந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வும் வளம் பெறும். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. அன்பு தந்தைய இறைவா, இதோ எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து, எங்களுடைய குற்றங்களை மட்டுமல்ல நீர் வாழ்ந்த காலத்திலே உமக்கு அடுத்திருப்பவரை மன்னித்து நீர் வாழ்ந்தது போல, நாங்களும் உம்மை பின்பற்றுகளாக இருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் எங்களுடைய வாழ்வில் உம்மை ஏற்று மற்றவர்களை அன்பு செய்து அவர்களை மன்னித்து வாழ்கின்ற வரத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன்.
பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து பாத்திமா டிவி கோடம்பாக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.